வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷ். தெற்கு உக்ரைனில் உக்ரைன் ராணுவம் கணிசமான வெற்றிகளை பெற்றுள்ள போதிலும் இந்த ஆண்டு முடிவதற்குள் கேசன் பிராந்தியத்தை முழுமையாக கைப்பற்றுவது சாத்தியமில்லை என்று ISW என்று அறியப்பட்ட போர் ஆய்வுக்கான அமைப்பு கூறியுள்ளது. அமெரிக்க பாதுகாப்பு தலைமையகம், பென்டகோன் மற்றும் அமெரிக்காவில் உள்ள ராணுவ சாதன தயாரிப்பு நிறுவனங்கள் பலவற்றின் நிதியுதவியுடன் இயங்கும் போர்க்கள வியூக ஆய்வு அமைப்பு ISW. இவர்களது கணிப்புக்கு உலக அளவில் ராணுவ வட்டாரங்களில் பெரிய மதிப்பு கொடுக்கப்படும். ஆப்கானிஸ்தான், ஈராக், சிரியா, லிபியா ஆகிய நாடுகளில் நடக்கும் யுத்தங்களில் இவர்களது ஆய்வு குறித்த மதிப்பீடுகள் பெரும்பாலும் சரியாகவே இருந்தன. அந்த அடிப்படையில் இவர்களது உக்ரைன் யுத்தம் தொடர்பான ஆய்வுகள் இப்போது அதிக அளவில் கவனிப்புக்கு உள்ளாகின்றன. உக்ரைன் யுத்தம் தொடர்பாக நேற்று வெளியிட்ட அவர்களது ஆய்வு அறிக்கையில் இப்போது தெற்கு உக்ரைனில் யுத்தம் நடக்கும் கெர்சன் பிராந்தியம் பற்றிய ஆய்வு வெளியாகியது. அந்த ஆய்வில் கூறப்பட்டுள்ள கணிப்பின்படி கெர்சன் நகரை தக்க வைத்துக் கொள்ள ரஷ்ய ராணுவம் ஒரு யுத்தத்திற்கு தயாராகிறது என்பது போல ஒரு தோற்றம் ஏற்பட்டாலும் அவர்கள் அந்த நகரை கைவிட்டு பின்வாங்கி செல்லவும் தயாராக இருக்கிறார்கள். இந்த ஆண்டு இறுதிக்குள் உக்ரைன் ராணுவம் கெர்சன் பிராந்தியத்தின் மேல் பகுதியை, அதாவது வடபகுதியை கைப்பற்ற வாய்ப்பு உள்ளது. ஆனால் டினிப்ரோ ஆற்றுக்கு தெற்கே உள்ள பகுதி இந்த ஆண்டு முடியும் போதும் ரஷ்ய ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் தான் இருக்கும். இந்த ஆண்டில் அதை உக்ரைன் ராணுவத்தால் கைப்பற்ற முடியாது. டினிப்ரோ ஆற்றுக்கு தெற்கே உள்ள பகுதியை கைப்பற்றுவதற்கான யுத்தம் பெரும்பாலும் அடுத்த ஆண்டு இலைத்தளிர் காலத்திற்கு பின்னரே நடைபெறும். அதற்கிடையே வளமைக்கு மாறான எதிர்பாராத சம்பவம் ஏதாவது நடந்தால்தான் சூழ்நிலையில் மாற்றம் ஏற்படும். இந்த ஆண்டு இறுதிக்குள் கெர்சன் பிராந்தியத்தின் வடக்கு பகுதியை உக்ரைன் ராணுவம் முழுமையாக கைப்பற்ற வாய்ப்பு உள்ளது. ஆனால் ஆற்றுக்கு தெற்கே உள்ள பகுதியே அல்ல என்று அவர்களது அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு இறுதிக்குள் உக்ரைன் ராணுவம் கைப்பற்றக்கூடிய பகுதி என்று அவர்களால் குறிப்பிடப்பட்ட ஆற்றுக்கு வடக்கே உள்ள பகுதியில்தான் கெர்சன் பிராந்தியத்தின் தலைநகரம் கெர்சன் நகரம் இருக்கிறது. அதை வைத்து பார்க்கும் போது அவர்களது கணிப்பின்படி இந்த ஆண்டு இறுதிக்குள் கெர்சன் நகரம் உக்ரைன் ராணுவத்தால் கைப்பற்றப்பட்டுவிடும். ISW வெளியிட்ட அறிக்கையில் அடுத்த ஆண்டு இலைத்தளிர் காலத்திற்குள் வளமைக்கு மாறான எதிர்பாராத சம்பவம் நடந்தால் என குறிப்பிடப்பட்டுள்ளதல்லவா? அந்த எதிர்பாராத சம்பவம் என்ன என்பதை அவர்கள் குறிப்பிடவில்லை. ஆனால் அதை ஊகிக்க முடியும். அதுதான் அணைக்கட்டு உடைப்பு. டினிப்ரோ ஆற்றுக்கு அருகே உள்ள அணைக்கட்டு உடைக்கப்பட்டால் ஆற்றுக்கு தெற்கே உள்ள பல நகரங்கள், சிறு நகரங்கள் மற்றும் கிராமங்கள் வெள்ளப்பெருக்கில் சிக்கிக்கொள்ளும். கிட்டத்தட்ட 80 நகரங்கள், சிறு நகரங்கள், கிராமங்கள் வெள்ளப்பெருக்கில் சிக்கிக்கொள்ளும் என்று கணிப்பிடப்பட்டுள்ளது. இவை அனைத்துமே ரஷ்ய ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இப்போது உள்ள பகுதிகள். அப்படி ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டால் பின்வாங்குவதை தவிர ரஷ்ய ராணுவத்திற்கு வேறு வழி இருக்கப் போவதில்லை. அதே நேரத்தில் இங்கு மற்றொரு விஷயம், வெள்ளப்பெருக்கு காரணமாக ரஷ்ய ராணுவம் பின்வாங்கினால் உக்ரைன் ராணுவத்தால் முன்னகர்ந்து அந்த இடங்களை கைப்பற்ற முடியாது. காரணம், தண்ணீர் ரஷ்யா உக்ரைன் என்று பேதம் பார்ப்பதில்லை. உக்ரைன் ராணுவத்தாலும் டினிப்ரோ ஆற்றை கடக்க முடியாத சூழ்நிலை ஏற்படும். இந்த காரணத்தால் அணைக்கட்டு உடைக்கப்பட்டால் டினிப்ரோ ஆற்றுக்கு தெற்கே உள்ள பகுதி யாருடைய கட்டுப்பாட்டிலும் இல்லாத பகுதியாக மாறிவிடும். கெர்சன் பிராந்தியத்தில் ரஷ்ய ராணுவம் 2 நகரங்களை நேற்று முழுமையாக கைவிட்டு பின்வாங்கியது. அந்த 2 நகரங்களும் செரிஃப்னே மற்றும் செகலோவ். இந்த 2 நகரங்களும் நோவா ககோஃபா நகரிலிருந்து வடமேற்கு திசையில் 30 முதல் 35 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளன. இதை வேறு விதமாக சொன்னால், இந்த 2 நகரங்களில் இருந்தும் உக்ரைன் ராணுவத்தின் ஆட்லர் ஷெல் தாக்குதல் வீச்சுக்குள் நோவா ககோஃபா நகரம் வந்துவிட்டது. உக்ரைன் ராணுவம் பெரிஸ்லாப் நகரை நோக்கி நகர்கிறது என்று சில தினங்களுக்கு முன் பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் நாம் வெளியிட்ட காணொலியில் கூறியிருந்தோம். பெரிஸ்லாப் நகரில் இருந்தும் பின்னகர்ந்து செல்ல ரஷ்ய ராணுவம் தயாராகிறது. அவர்களது வான் பாதுகாப்பு சாதனங்கள் ஏற்கனவே அந்த நகரில் இருந்து அகற்றப்பட்டு விட்டன. பெரிஸ்லாப் நகரம் உக்ரைன் ராணுவத்தால் கைப்பற்றப்பட்டால் கெர்சன் பிராந்தியத்திற்கும் கிரிமியா பகுதிக்கும் இடையிலான தரிப்பாதைகள் மற்றும் ரயில்வே போக்குவரத்து உக்ரைன் ராணுவத்தின் தாக்குதல் வீச்சுக்குள் வந்துவிடும். மிக கடினமான சூழ்நிலையில் தான் ரஷ்ய ராணுவம் உள்ளது. இந்த யுத்த முனைகளில் உக்ரைன் ராணுவம் முன்னகர்ந்து சென்று நகரங்களை கைப்பற்றுவது தொடர்பாக காணொலி ஒன்றை வெளியிட்டுள்ளது உக்ரைன் பாதுகாப்பு அமைச்சு. யுத்த களத்தில் எப்படியான புவியியல் அமைப்பில் தாக்குதல் நடத்தியபடி எப்படி கெர்சன் நகரை நோக்கி முன்னகர்கிறது உக்ரைன் ராணுவம் என்பதை அந்த காணொலியில் பார்க்க முடிகிறது. அந்த காணொலியை நீங்கள் பார்க்க விரும்பினால் அதற்கான இணைப்பு இந்த காணொலியின் பின்னூட்டமிடும் பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ளது.